வெல்கம் டு பட்டர்ஃப்ளை மூவிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபால். 2022ல ரிலீஸ் ஆன சர்வைவல் த்ரில்லர் மூவி. ஐஎம்டிபி 6.4 out of 10. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மூணு பேர் மலையேறத காட்டுறாங்க. இவ பேர் தான் பெக்கி, இந்த படத்தோட ஹீரோயின். பெக்கிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவ பேரு ஹண்டர். பெக்கியோட ஹஸ்பண்ட் பேரு தான் டேன். இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் மலை ஏறிக்கிட்டு இருப்பாங்க. டேன் பாறையோட சந்தில கை வைக்கும் போது அங்க ஒரு பறவை கூடு கட்டியிருக்கும். அது என்ன பண்ணா உடனே பயந்து வெளியே ஓடி வந்துடும். இதை பார்த்த டேன் வந்து உடனே ஜம்ப் பண்ணிடுவான். இவங்க மூணு பேரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனா டேனை காப்பாத்த முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவானா, ரோப்ப கட் பண்ணி கீழே விழுந்து இறந்து போயிடுவான். கட் பண்ணா 51 weeks லேட்டர்னு காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றானா, ஒரு பார்ல ஓவரா தனி அடிச்சுட்டு இருக்கா. பெக்கி பாரை விட்டு வெளியே வரும்போது அவங்க அப்பா ஜேம்ஸ் இருப்பாரு. எதுக்காக போன் பண்ண அட்டன் பண்ணலன்னு கேப்பாரு. அதுக்கு ஜஸ்ட் மீ அலோன் அப்படின்னு சொல்லிடுவா. நீ இப்படி பார்ல தண்ணி அடிக்கிறதுனால இறந்து போன டேன் மறுபடியும் வரமாட்டான், சோ எதுவா இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வீட்டுக்கு போன ஹீரோயின் அவ வீட்டுல இருக்க தூக்க மாத்திரையை போட்டு சூசைட் பண்ற நேரத்துல ஹண்டர் போன் பண்ணுவா. அட்டன் பண்ணி பேசினா ஹண்டர் வெளியே இருப்பா. உள்ள வந்த ஹண்டர், நீ எதுக்காக இப்படி இருக்க, உன்னோட மைண்ட் சேஞ்சுக்காக நான் ஒரு பிளானோட வந்திருக்கேன்னு சொல்லுவா. என்ன பிளான் பெக்கி கேட்க, ஹண்டர் இதுதான் B-67 TV tower, இது மேல இருந்து டேனோட அஸ்தியை கரைச்சி விட்டுலான்னு சொல்லுவா. முதல்ல பெக்கி வரமாட்டா, ஹண்டர் கம்பல் பண்ண உடனே உனக்காக நான் வரேன்னு சொல்லுவா. மறாவது நாள் காலையில பெக்கியும் ஹண்டரும் கார்ல கிளம்பி போவாங்க. போற வழியில பெக்கியோட அப்பா ஜேம்ஸ் போன் பண்ணுவாரு, ஆனா பெக்கி போன் அட்டன் பண்ண மாட்டா, சைலண்ட்ல போட்டுருவா. போற வழியில ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டல்ல ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு போவாங்க. ஹோட்டல்ல சாப்பிடும் போது பெக்கியோட போன்ல சார்ஜ் இருக்காது. அதுக்கு ஹண்டர் பெக்கியோட போனை வாங்கி ஹோட்டல்ல இருக்க லேம்போட பல்பை கலட்டி அதுல இருந்து சார்ஜ் போடுவா. இந்த சீனை நோட் பண்ணிக்கோங்க, கிளைமேக்ஸ்ல யூஸ் ஆகும். அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற லேடி கிட்ட இந்த டவர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. உடனே அந்த லேடி ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா பாருங்கன்னு சொல்லும். அங்க தூரத்துல தெரியக்கூடிய லைட்டு தான் டவர், அதுதான் நீங்க போய் சேர வேண்டிய இடம்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல பில்ல பே பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஹோட்டல விட்டு வெளியே வரும்போது ஹண்டர் தான் கார் ஓட்டுவா. அப்போ ஹண்டர் இன்ஸ்டாகிராம்ல P-67 TV tower கிளைம் பண்ண போறோம்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவா. ரோட்ல போகும்போது ஒரு ட்ரக் இவங்க காரை மோதற மாதிரி வந்துடும். உடனே ஹண்டர் வந்து பிரேக் போட்டு காரை நிப்பாட்டிடுவா. போலாமா வேண்டாமான்னு யோசிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் டவர் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. போன இடத்துல டவர் சுத்தி வேலி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1 mile முன்னாடி கேட் வேற இருக்கும். அந்த கேட்ல ட்ரெஸ்பாசஸ் நாட் அலவுட் அப்படின்ற வார்த்தை கொட்ட எழுத்துல இருக்கும். அந்த கேட் ஏறி குதிச்சு உள்ள போயிடுவாங்க. உள்ள போன கொஞ்ச தூரத்திலேயே வந்து ஒரு மான் செத்து கிடக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ரெண்டு கழுகு அந்த மானை சாப்பிட்டுகிட்டு இருக்கும். ஹண்டர் அந்த செத்த மானை இன்ஸ்டாகிராம்ல போட்டோவை எடுத்து போஸ்டா போடுவா. ஹண்டர் பெக்கி கிட்ட வா டவர் கிட்ட போய் பாக்கலாம்னு சொல்லுவா. ஹண்டர் இந்த டவர் 2000 feet உயரமும் 18,000 feet இருக்குன்னு சொல்லி அந்த டவரோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து பெக்கி கிட்ட சொல்லுவா. இதை கேட்ட பெக்கிக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாம அந்த டவர் ரொம்ப பழசா இருக்கும். முதல்ல ஹண்டர் தான் டவர் மேல ஏறுவா. டவர் மேல ஏறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரோப்போட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அப்பதான் ஒருத்தர் விழுந்தாலும் இன்னொருத்தர் காப்பாற்ற முடியும். எப்படியோ கஷ்டப்பட்டு டவரோட டாப்புக்கு ஹண்டர் போயிருவா. பெக்கி டவருக்கு மேல வரும்போது ஏனியோட ஸ்க்ரூ கலர்றதுக்கும் ஹீரோயின் மேல போறதுக்கும் டைமிங் பர்ஃபெக்டா இருக்கும். அந்த ஸ்க்ரூ கீழே விழுற நேரத்துல மேல ஏறி போயிடுவா. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் தப்பிச்சிருவா. ரெண்டு பேரும் டவரோட டாப்புக்கு போனோட சந்தோஷத்துல கத்தோ கத்துன்னு கத்துவாங்க. அப்புறம் டேனோட அஸ்தியை காத்துல கரைச்சி விட்டுட்டு மேல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னு பெக்கி வந்து அந்த ஏனி வழியா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்துருவா. ஸ்க்ரூ இல்லாத ஏனி கிட்ட கால் வச்ச உடனே அப்படி சீட்டு கட்டு மாதிரி எல்லாமே சரிஞ்சு விழுந்துரும். நல்ல வேலை ஹண்டர் வந்து பெக்கியை கஷ்டப்பட்டு மேல தூக்கிடுவா. மேல வந்ததுக்கு அப்புறம் கீழே போறதுக்கு வழி இல்லைன்னு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியும். அதனால அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துருவாங்க. பெக்கியோட கால ஒரு காயம் ஆயிருக்கும். அந்த காயத்துக்கு ஹண்டர் துணியை கலட்டி அவ கால கட்டு போட்டு விடுவா. சரி போனை எடுத்து 911 ஹெல்ப் கேட்கலான்னு போனை எடுத்து பாப்பாங்க. ஆனா டவர் இருக்காது. டவர் இல்லாததுனால அந்த போனை வந்து ரோப் மூலமா கீழே கட்டி டவருக்கு கீழே வந்து வச்சோம்னா டவர் கிடைக்கும் பாப்பாங்க. ஆனா டவர் கிடைக்காது. டவர் இருக்கிற ரேஞ்சை விட நம்ம அதிக ஹைட்ல இருக்கிறோம்ன்றது ரெண்டு பேரும் தெரிஞ்சுப்பாங்க. அதனால ஹண்டரோட ஷூவை கலட்டி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட போட்டு போனை தூக்கி ஷூல வச்சு ஷூவோட கீழே போட்டோம்னா போன் உடையாது, அப்பதான் நம்மள வந்து காப்பாத்துவாங்கன்னு போனை தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஆனா யாரும் வரமாட்டாங்க. அந்த டவரோட டாப்ல ஒரு பிளேர் கன்னும் பைனாகுலரும் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்குவாங்க ரெண்டு பேரும். தூரத்துல ஒரு ரோடு தெரியும். ரோடுக்கு பக்கத்துல ஒரு ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக்ல ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே பிளேர் கன்னை யூஸ் பண்ணி சிக்னல் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், இங்க வந்த உடனே இவங்க காரை திருடிட்டு இவங்களை காப்பாத்தாம போயிருவான். கல்லஞ்சுக்காரன் இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அவன மேல இருந்து என்னென்னமோ திட்டுவாங்க. அதை அவன் காதல கூட வாங்காம அவன் பாட்டு காரை திருடிட்டு போயிட்டே இருந்துருவான். மறாவது நாள் காலையில அவங்க கொண்டு வந்த பேக் அதே டவர்ல கீழே கொஞ்சம் தூரத்துல மாட்டிட்டு இருக்கும். அதை எடுத்தோம்னா ஏதாவது தண்ணி குடிக்கலான்னு பாப்பாங்க. ஹண்டர் கீழே இறங்கி பேக் கிட்ட போயிருவான். ஆனா பேக் வந்து எட்டாவது, ரோப்பு சின்னதா இருக்கும். அதனால அவர் ரோப்ல கட்டியிருந்த சேஃப்டி பின்ன கலட்டி பேக் கிட்ட ஜம்ப் பண்ணிடுவா. பேகை எடுத்ததுக்கு அப்புறம் மேல வர முடியாது. அதனால செல்ஃபி ஸ்டிக்கை ஓபன் பண்ணி கயிறோட ஜாயின் பண்ணி மேல ஜம்ப் பண்ணிடுவா. மேல வந்ததுக்கு அப்புறமா பேக்ல இருக்க ட்ரோனை எடுத்து
ஒரு பேப்பர்ல ஐ ஸ்டக் ஆன் டிவி டவர் B67 எழுதி ட்ரோன்ல வச்சு தூரத்துல இருக்க கடையில ஹெல்ப் கேட்க பார்ப்பாங்க. ஆனா ட்ரோன்ல சார்ஜ் இருக்காது, அதனால அந்த ட்ரோனை ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. ட்ரோன்ல சார்ஜ் இல்லாதனால ட்ரோன் பறக்காது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பெக்கியோட போனுக்கு எப்படி ரெஸ்டாரண்ட்ல சார்ஜ் போட்டாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரோனுக்கு இந்த டவர் மேல இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ரோனை சார்ஜ் பண்ணும்போது கழுகெல்லாம் வந்து கொத்தும், அப்புறம் அந்த கழுகு வந்து ஒன்றும் பண்ணாது போயிடும். ட்ரோன் சார்ஜ் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அதை வச்சு ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரோன் ரோடு கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரக் வந்து இடிச்சு அந்த ட்ரோன் உடஞ்சி பீஸ் ஆயிடும். அந்த ட்ரக்ல இருந்த வெளியே வந்து பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டே இருந்துருவான். ராத்திரி தூங்கும் போது பெக்கிக்கு நிறைய இலூஷன்ஸ் எல்லாம் வரும். மறாவது நாள் காலையில தான் பெக்கிக்கு ஹண்டர் இறந்து போனது தெரியும். இதுக்கு முன்னாடி அவ பார்த்தது எல்லாமே இலூஷன்ஸ் தான் புரிஞ்சுக்குவா. ஹண்டர் பேக் எடுக்க ட்ரை பண்ணும் போதே அவ கீழே விழுந்து இறந்துட்டுவா. அது மட்டும் இல்லாம அவளுடைய பாடி அந்த போஸ்ட்லயே வந்து நடுவுல மாட்டிட்டு இருக்கும். ஹண்டர் பெக்கியோட இலூஷன்ல நீ உயிர் வாழணும்னா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் நீ தப்பிக்க முடியும், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இதை நீ கேள்விப்பட்டையா இல்லையா அப்படின்னு சொல்லுவா. இது தெரிஞ்சுக்கிட்ட பெக்கி மறாவது நாள் காலையில செத்து போன மாதிரியே அமைதியா இருப்பா. உடனே அந்த கழுகு மேல இருந்து கீழே வந்துடும். கீழே வந்து பெக்கியோட காலில் இருக்கக்கூடிய புண்ணை கொத்திக்கிட்டே இருக்கும். அமைதியா இருந்த பெக்கி ஒரு கட்டத்துல வந்து கழுகோட கழுத்தை பிடிச்சு நசுக்கி ஒரே அடி அடிச்சு சாப்பிடுச்சு. அந்த கழுகுல இருக்கக்கூடிய கறி பச்சை கறி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இனிமே இங்க இருந்தா வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்ட பெக்கி அவகிட்ட இருக்க கயிறை வச்சு அந்த போல்ல கட்டி கீழே ஹண்டர் வந்து இறந்து கிடப்பா. அவளுடைய பாடி கிட்ட போன உடனே என்னால உன்னை காப்பாற்ற முடியல ஹண்டர், ஐ எம் சாரி, ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு பெக்கியோட போன் எடுத்து இந்த மாதிரி B67 டவர்ல நான் மாட்டிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுருவா. அந்த போனை எடுத்து ஹண்டரோட ஷூல வச்சு அவ வயிற்று உள்ள வச்சு அவளுடைய பாடியை வந்து அந்த டவர் மேல இருந்து தூக்கி கீழே தள்ளி விட்டுருவா. கட் பண்ணா அடுத்த சீன்ல பெக்கியோட அப்பா ஜேம்ஸ் வந்து அந்த B67 டவர் கிட்ட வருவாரு. அங்க போய் பார்த்தா ஹண்டரோட பாடி கீழே கிடக்கும். சுத்தி திரும்பி பார்த்த உடனே பெக்கியோட குரல் கேட்கும், இதோட இந்த படம் முடியுது. எப்படியோ ஒரு வழியா இதுல இருந்து ஹீரோயின் பெக்கி மட்டும் தப்பிச்சிட்டா. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வேலையை செய்யறோம்னா அது நம்மளுடைய முழு விருப்பத்தின் பேரில் நம்ம இந்த வேலையை செய்யணும், மற்றவங்களுடைய தூண்டுதலின் பேரு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா இந்த மாதிரி தான் முடியும்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.